நண்பர்களே, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் பல டாபிக், பல கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்களாக இருக்கட்டும், நேர்மறையான கருத்துக்களாக இருக்கட்டும், நிறையவே நிறைய தெரிவிச்சிருந்தாங்க. சரி, நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிட்டார், அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய நெட்ஒர்க் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சில நிறைய விஷயங்கள், அதாவது அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம், லெவன் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். வாங்க நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். சோசியல் மீடியா முழுக்க இதை பார்த்துட்டு டாக் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. எந்த பேஜ் திருப்பினாலும் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் பல பேச்சுகள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் நிறைய கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி தலைவர்கள் ஒரு சில பேர் வந்து நிறையவே கேள்வி ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சிறையாக நிறைய சீனியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கலாமே துரைமுருகன் அப்படின்ற மாதிரி நிறையா சீனியர்ஸ்லாம் இருக்கும்போது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு இந்த பதவியை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரிசு அரசியல் தான் பண்ணுறீங்க அப்படின்றது, இந்த வாட்டி நிரூபணம் பண்ணிட்டீங்க, அடுத்த வாட்டி 2026 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. திமுகவில் கொஞ்சம் ஓட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்கும், ஏன்னா இப்போ வாரிசு அடிப்படையில் தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க தான் அடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற மாரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் டிஎம்கே தான் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சராக இருந்தபோது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவருக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 78,000 இந்த மேடை போகிறது, அரசியலை பற்றி பேசுறது, அரசியலுக்கான பண்ட் அப்படின்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட 100,000 120,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிதியாக ஒதுக்கப்பட்டுச்சு. சரிங்களா, இப்போ துணை முதல்வராக இருக்காரு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் ஏறுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, துணை முதல்வர்ன்றது ஒரு பதவி தான், ஆனால் அவருக்கான அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ அமைச்சராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு என்ன ப்ரைவேஜ் கொடுப்பாங்களோ அதே தான் துணை முதல்வருக்கு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சேவை தான், 78,000 உங்களுக்கு 120,000 வரைக்கும் இருக்கும், வீடு காரு அப்படின்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம உதயநிதியோட நெட்ஒர்க் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு 29 தான் நெட்ஒர்க் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நிறையா ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சைடு பிஸ்னஸ் நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரெட் ஜெயிண்டோட இன்னைய கரண்ட் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஆக்சுவலி 2008 தான் இது வாங்கியிருக்காங்க. அதாவது ரெட் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் பார்க்குறாங்க. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து 300 இருந்துச்சு. ரீசன்ட் டைமில் கூட அண்ணாமலை இதை பற்றி கேட்டிருந்தார், என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா 2008 300 இருந்த ரெட் ஜெயின்ஸோட ப்ராஃபிட் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2,000 எப்படி ஆனச்சு அப்படின்ற மாதிரி குஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரைஸ் பண்ணியிருப்பார். 2021 அப்புறம் எங்கேயுமே வந்து உதயநிதி ஸ்டாலினோட நெட்ஒர்க் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பகிரப்படலை, அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலி நானும் நிறையவே தேடி பார்த்தேன், இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரண்ட் நெட்ஒர்க் எவ்வளோ அப்படின்றது தெரியவில்லை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சினிமா மூலியமாக நிறைய சம்பாதிச்சிருந்ததெல்லாம், ஆக்சுவலி சினிமாவில் அந்தளவுக்கு எந்த ஒரு படமும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம ரஜினி, அஜித், கமல் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு எந்த ஒரு 100-150 50 அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல. ஆக்சுவலி இன்றைக்கி ரஜினியோட நெட்ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 430 500 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. விஜயோட நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 400 450 இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பேசிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன நெட்ஒர்க் அவங்களுக்கு சைட் பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஸோ அதேமாரி நம்ம அரசியலை தாண்டி உதயநிதிக்கு சைட் பிஸ்னஸ் வந்து நெட்ஒர்க் நிறைய இருக்குது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கார் லக்ஸுரி வாழ்க்கை வீடு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோல் சாய்ஸ் கார் வச்சுருக்காப்புல, இது அரசியலத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இப்படிலாம் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2026 அவரோட நெட்ஒர்க் என்ன அப்படின்றத காமிக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸ் வரப்போகுதுன்னா இதை பற்றி நம்ம கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணி நினச்சாங்க.